ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயதார்த்தம், இந்த நிகழ்வு என்ன, நிச்சயதார்த்தம் என்று சொன்னால் அது நியமிக்கப்படுவது. ஒரு கன்னிகைக்கும் ஒரு புருஷனுக்கும் இவன் இன்னாருக்கு இன்னார் என்று தேவனால் நியமிக்கப்படுகிற அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறதான நிலை என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன், பசி நேரம் தான், கொஞ்சம் உற்சாகமா இருங்க. சரி, அப்போ ரெண்டே ரெண்டு காரியத்தை வாசித்த வேத பாடத்திலிருந்து ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நிறைவு செய்து விடுகிறேன். முதலாவது, இந்த நிச்சயதார்த்த நிகழ்வு, அதாவது புருஷனுக்கும் மனுஷிக்கும் ஸ்திரீக்கும் ரெண்டு பேருக்கும் இன்னாருக்கு இன்னார் என்று இணைக்கப்படுகிற நிகழ்வை ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது, பெற்றோர்கள் மாத்திரமே பார்த்து, உங்க அப்பா அம்மாவும் இவங்க அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு இதுதான் உன் பிள்ளைக்கு இதுதான் சொல்லி விவரம் தெரியாது இருக்கும் பொழுதே நியமித்துக் கொள்ளுவது. இனி ஒரு காரியம், இந்த நாட்களில இடைப்பட்ட நாட்களில நம்மளா பார்த்து இவர் எனக்கு இவர் உனக்கு என்று சொல்லி நியமித்துக் கொள்ளுவது தப்புன்னு சொல்லல, சரியா? நியமித்துக் கொள்ளுது. ஆக நியமித்துக் கொள்ளுகிற காரியம், இதைத்தான் லூக்கால வாசிக்கிறோம், கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் நியமிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி. நியமிக்கப்பட்டதற்கு பின்பு, இன்னாருக்கு இன்னார் என்று உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்பு, நிச்சயப்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஒரு நெடுநாள் காத்திருப்பு. உங்களுக்கு ஆகஸ்ட் மாசமே கல்யாணம் ஆகும், கவலைப்பட வேண்டாம். நெடுநாள் உங்களுக்கு காத்திருப்பு இல்லை, அடுத்த ரெண்டு மூணு மாசத்திலேயே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக அந்த காத்திருப்பின் காலத்துல தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியது, கவனித்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற இந்த காலதாமதம் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் நீங்க வாழ்க்கையில அந்த வாழ்வியல் காரியங்களை நீங்க ரெண்டு பேரும் இணைகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் யூதக்கார கலாச்சாரத்திலிருந்து இன்றைக்கு வெவ்வேறு காலகட்டங்களிலும் இதுதான் இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தோன்னா வடநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ணிடுவாங்க. ஏன், இதுதான் இதுதான் கலி, பாதி கல்யாணமே முடிஞ்சிடும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். இது நடைமுறைகள் இன்றைக்கும் வடநாட்டில் இருக்கிறது. சரி, இப்போ இந்த வாசிக்கப்பட்ட வேத பாடத்திலிருந்து ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இந்த ரெண்டு காரியமும் கல்யாணம் பண்ண போற உங்களுக்கும் சரி, கல்யாணம் பண்ணணும் உங்களுக்கும் சரி, இனி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் சரி, இந்த ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சத்தியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். வாசிக்கலாம். அதாவது, பொதுவா மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க, பொண்ணு எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. சொல்லுங்க, போர் அடிச்சா சொல்லுங்க, நிறுத்திடுறேன். பொண்ணு எப்படி, பொதுவாக ஒரு மாப்பிள்ள தனக்கு வரக்கூடிய பெண் மாப்பிள்ளைக்கு முன்னாலேயே குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க, என் வீட்டுக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எலியேசர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா வாசிக்கலாமா? ஐயா, இங்க வாசிச்சவங்க கொஞ்சம் வாசிக்கிறேன், வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24:43-46 வரையில வாசிக்கலாம். இதோ நான் தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன், தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, நீ குடி என்றும், நீ குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும், ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரத்திக்கு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா ஒட்டகத்துக்கு தண்ணி மூந்து கொடுக்கிற அளவுக்கு இந்த காலம் இல்லை, அதனால பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பெண் தனக்கு தன் குடும்பத்துக்கு வரப்போகிற மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், யாரோ ஒரு வழிப்போக்கன் வருகிறான், எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுதா என்று சொல்கிறான். அவ என்ன சொல்றான், உனக்கு மாத்திரமல்ல உன் ஒட்டகத்துக்கும் நான் வார்ப்பேன் என்று சொல்லி சொன்னது வாயில வட சுட்டது மாத்திரமல்ல, உடனடியா செயல் இறங்குறான்.
உடனே இறங்கி போய் தண்ணியை கொண்டு வந்து 10 ஒட்டகத்துல வந்திருக்கிறான். ஒரு ஒட்டகம் 90 லிட்டர் குடிக்கும்னு நினைக்கிறேன். 10 ஒட்டத்துக்கும் சேர்ந்து கொடுத்து அவனுக்கும் குடிச்சு கூட வந்த பய எல்லாத்துக்கும் எவ்வளவு ஊத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆக தன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பெண் இப்படி தயால குணம் உள்ளவளாக சுறுசுறுப்பு உள்ளவளாக மொத்தத்துல விசாலமான இருதயம் உள்ளவளாக இருப்பால் இருக்கணும் அப்படின்னு மணமகன் வீட்டார் நினைப்பாங்க இல்லைங்களா? அதுல ஒன்று மாற்றம் இல்லையே. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்கா தன் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் கொண்டால் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். பாருங்க, இப்போ யாரோ ஒருத்தர் வர்றான், தனக்கு தண்ணி கேட்கிறான், தன் ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துறான். அவளிடத்திலே வெளிப்படுகிற தாழ்மை, நான் எதுக்குங்க உனக்கு போய் கிணத்துல இறங்கி பாலைவனத்தில் இருக்கிற கிணத்துல இறங்கி உனக்கு என்ன கொண்டு வந்து ஊத்துறதுக்கு, நான் என்ன வேலைக்காரியா என்று சொல்லுவதல்ல. அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணம் மாத்திரம், விசாலமான இருதயம் மாத்திரம் அல்ல, செயலில் இறங்குகிற காரியம் அல்ல, அவள் வெளிப்படுத்துகிற தாழ்மை அங்கே வெளிப்படுகிறது. ஆக தன்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண்ணு இப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்து வருவார்கள். சரிங்களா? சரிங்களா? இந்த காலத்தில் பொண்ணு இருக்குமா? அப்படி இருப்பாள். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகள் இருப்பாள், விசாலமான இருதயத்தோடு நிச்சயமாக இருப்பாள். அதுக்காக விசாலமான இருதயத்தோடு இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் 90 ஒட்டகத்துக்கும் சேர்ந்து தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா முடியாது. சரிங்களா? ஆக மணப்பெண்ணானவள் இப்படிப்பட்ட விசாலமான இருதயத்தோடு நல்ல சுபாவத்தோடு பொறுமையோடு தாழ்மையோடு தனக்கு வரணுன்றத சொல்றத எலியேசர் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ இதே உரிமை பொண்ணு வீட்டுக்கு இருக்கும் இல்லைங்களா? கரெக்டா? மாப்பிள்ள வீட்டுக்கு எப்படி பொண்ணு இப்படி எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும், அப்ப பொண்ணு வீட்டுக்கும் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்னு இருக்கும் இல்லைங்களா? வாசிப்போமா? வாசிக்கலாம். 35 அது 24 35 22 வாசிச்சுட்டு அப்புறம் போலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 காதனிகளையும் எடுத்து 6 கிலோ தங்கத்தையும் ஒட்டகம் குடிச்ச அடுத்த நிமிஷம் மாப்பிள்ள என்ன பண்ற, மாப்பிள்ள நீங்க எலியேசரை வந்து மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தாங்க நினைக்க வேண்டாம், மாப்பிள்ளையே நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்கிறான், இவள் செய்த இவளுடைய தயால குணத்தை பார்த்து இவளுடைய நற்குணத்தை பார்த்து நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டதான 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த குணஸ்தாலியான ஸ்திரீயை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சொன்ன அந்த மாத்திரத்தில் என்ன செய்யறான், ஒரு 1/2 சேக்கல், 1/2 கிலோ நம்ம கணக்கு வச்சுக்கலாம், 1/2 கிலோ என்னங்கிறது தங்கத்தை அள்ளி கொடுத்தான், இடுப்புலையும் பெரிய ஒட்டியாணத்தை கொடுத்தான், இப்படி கொடுத்துட்டான். சரிங்களா? அடுத்தது வாசிங்களேன். 35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, பொண்ணு வீட்டு குடும்பம் மாப்பிள்ளையை எதிர்பார்க்கிற நம்பிக்கை, என் வருகிற என்னுடைய சம்பந்தி குடும்பம் மாத்திரமல்ல, வருகிற என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, என் தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், இதுதான் முக்கியம், இதுதான் எதிர்பார்ப்பு. வாசிங்க அடுத்தது. அவன் சீமானா இருக்கிறார். சீமானா இருக்கணும்யா, என் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ள எப்படி இருக்கணும், செல்வ சீமானா இருக்கணும், 1/2 கிலோ தங்கத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி. சோதரன் ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, நான் பூமிக்குரிய சீமான் என்று சொல்லவில்லை, ஆவிக்குரிய காரியங்களிலே அவன் செல்வ சீமானாக செழித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்கள் இருவருக்கும் கொடுத்திருக்கிற அஜெண்டா என்னன்னு கேட்டா, பக்தியுள்ள சந்ததியை பெற்று என் கர்த்தருக்கு என் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு கொடுக்கிற பெரிய அஜெண்டா அவன் தீர்மானத்தை உங்க கையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நீ ஆவிக்குரிய செழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும், சீமானாக இருக்க வேண்டும். அப்புறம் இது மாத்திரமா, இப்படிப்பட்ட அழகான பொண்ணை பெற்று வச்சிருக்கிற இந்த பொண்ணுக்கு மட்டுமா 1/2 கிலோ தங்கத்தை அள்ளி கொடுப்பேன், அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அள்ளி கொடுறாங்க. அதான் ஏன் வாசிக்கிறோம், அதானே வாசிக்கிறோம், பாத்தீங்களா? அப்போ இதுல எதை வெளிப்படுத்துகிறது, நன்றாக கவனிங்க, இது எதை வெளிப்படுத்துகிறது, ஒரு மருமகன் என்று சொன்னால் அவன் மருமகன்,
அவன் மறுபடியும் அவர்களுக்கு மகனாக இன்னொரு வீட்டுக்கு மகனா போறான். அதுக்காக இந்த வீட்டை தள்ளி விட்டு போறதில்லை. பெற்ற தாய் தகப்பனை கவனிக்கணும், அவர்களை மதிக்கணும். அதே சமயத்துல நான் மாப்பிள்ள முறுக்குன்னு முறுக்கிட்டு நிக்க கூடாது. மறு மகன் என்ற அவதாரத்தை எடுத்து என்ன செய்யணும், தாயும் தாயும் தகப்பனாக நினைத்து அவர்களையும் நீ ஒரு கேர் டேக்கரா மாறணும். இதுதான் அவருடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக வருகிற காரியம் எந்த சூழ்நிலையில ஒரு பெண் வீட்டார் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் எப்படி ஒரு பெண் தனக்கு வர வேண்டும், குணசாலியானவள் எப்படி தனக்கு வர வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்களோ அதை போலவே தான் பெண் வீட்டாரும் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையும் இப்படிப்பட்டவனாய் வர வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். இது மீச்சுவல் எதிர்பார்ப்பு ரெண்டு பேருக்கும். ஹல்லேலூயா. ஆக என் அருமையான மகள் மடோனா குணசாலியான ஸ்திரியாய் நிச்சயமாக இருப்பார். தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்னை கரெக்டாக சிக்க விட்டுட்டீங்களே, கடைசியில் அவங்க பாட்டுக்கு தண்ணி கூட தூக்க விட்டாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். பைப்புலாம் இப்போ நிறைய பைப்புலாம் இருக்குது, டக்குன்னு போட்டால் தட்டி விட்ட மோட்டரை போட்டால் தண்ணி வந்துடும். சரியா சோதரும். ஹல்லேலூயா. ஆக அதை போலவே என் அருமையான மகன் ஸ்டான்லி பிரேம் என்ன அற்புதமான செல்வச்சியமா. ஹல்லேலூயா. என் ஆவிக்குரிய செல்வத்தை என் பிள்ளை அப்படியாய் அள்ளி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் கொண்டு வருகிறவன் கொடு என்று கேட்பவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு காசு குதித்து கொடுப்பார், அது வேற யாரும் பிடிச்சிட்டு போக முடியாது. ஆனால் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது, உன்னை காப்பாற்ற பிறந்தவன் சபையை கிறிஸ்து தலையாயிருந்து காப்பாற்றுகிறதை போல மனைவியை புருஷன் தலையாயிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆக அந்த காப்பாற்றுகிற காரியத்தை செல்வ சீமான் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே ஒழிய கொண்டு வா என்று சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. இதுதான் செல்வ சீமான் என்கிற ஒரு காரியம். ஆவிக்குரிய செழிப்பின் அவதாரம் இதுதான். ஹல்லேலூயா. ஆக ரெண்டே ரெண்டு காரியம் முடிந்து விட்டது. சரிங்களா, முடிக்க போறேன். அடுத்தது முக்கியமான காரியம், ரெண்டு அப்பா அம்மாக்கள் சும்மா இருப்பாங்களா? இப்ப என்ன சொல்லுவாங்க, ரைட்டு, தேவனால் இணைக்கப்பட்ட காரியம் இல்லைங்களா, இனிமேல் இதை பத்தி குறை பேசக்கூடாது, நல புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஐயோ ரொக்கம் கொடுத்தாங்க, ஐயோ பங்கம் தவணை பவுனு கொடுத்தாங்க, ஐயோ இது கொடுக்கல அது கொடுக்கல, இதை செய்யல அதை செய்யல, இந்த கற்பனை எல்லாம் வெட்டி வீசிட்டு கர்த்தர் இணைத்த இந்த பிள்ளைகளை மனமாற வாழ்த்துக்கிறேன். அவங்க சந்தோஷமா செயல்படுகிற காரியத்தை பார்த்து ரசிங்க. தவறு செஞ்சாங்களா உங்கள்ட்ட ஆலோசனை கேட்டா மட்டும் சொல்லுங்க. சோத்துரும். நம்ம நாமளா போய் நாளே நுழையக்கூடாது இல்லையா, குடிச்சா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆக மொத்தத்துல இப்ப ரெண்டு பெற்றோர்களும் சேர்ந்து நலகுலம் ஒன்றும் சொல்லாம இருக்கணும். மூன்றாவது காரியம், நாலாவது காரியம், இதுதான் முக்கியமான காரியம். வாசிங்களா, அந்த கடைசியாக என்ன பண்ணுறாருங்க, எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப வீராப்பாக பேசினார். யார், நம்ம எலியேசர் வந்தவர். என்ன பேசினார், தாய் நீ முடிவு சொல்லலினா நான் கையெல்லாம் நினைக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்லுவாங்களே, எல்லாம் சரியானா தான் நான் கை நினைப்பேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னவர் கடைசியில் இப்போ என்ன செய்கிறாருங்க சொல்லுங்க, வாசிங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள். நம்ம ரா எல்லாம் தங்க வேண்டாம் சரிங்களா. ஆக மொத்தத்தில் இந்த நிகழ்வு முடிந்த உடனே புசித்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுதான் முக்கியம் இல்லையா. புசித்து குடித்து, சிறுவாணி தண்ணீரோ அத்திக்கடவு தண்ணீரோ வரும், குடித்து இல்லைன்னா பாட்டில் தண்ணி வரும், குடித்து சரிங்களா, குடித்து சந்தோஷமா ரா தங்காம போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ராத்தங்கன்னா இன்னொரு செலவு, அதனால இப்பயே முடிச்சிடலாம் கல்யாணம். இந்த காத்திருப்பு மூன்று மாத காலங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்குள்ளாய் ஒரு புரிதலை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு புரிதலை உண்டு பண்ணுவார். நீ செல்வ சீமான் என்பதை அவள் அறிந்து கொள்ளுவாள், நீ குணசாலி என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். ஆக இந்த அறிந்து புரிந்து கொள்ளுகிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை சீரும் சிரிப்பும் செழிப்பும் எல்லா காரியங்களும் வளம் பெற்றிருக்கும். கர்த்தர் உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த செய்தியை
அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சு ஜெபம் பண்ணி